ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெர்லின் பாப்பா வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூப்பரான அழகான கேக் தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே பட்டர் போட்டிருக்கேன். 1/4 கப் பட்டர் போட்டிருக்கேன். ஸோ அது கூடவே வந்து பவுடர் சுகர் போட்டிருக்கேன். பவுடர் பண்ண சீனி போட்டிருக்கேன், அது வந்து 1/2 கப் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 3 முட்டை போட்டிருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/2 கப் போதும். ஸோ தயிர் அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து அதுக்கு பதிலாக முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 3 முட்டையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ அப்படி உங்ககிட்ட வந்து பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பீட்டர் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அந்த ஜல்லடையில் நீங்கள் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இந்த ரெண்டத்தையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. நம்ம ஜலிச்சு தான் போகணும், அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஒரு மாதிரி நம்ம செஞ்ச பிறகு ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜலிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜலிச்ச பிறகு நம்ம வந்துட்டு ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஹேண்ட் விஸ்க்கு இல்லைனா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லா ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஹார்டாக இல்லாமல் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பதத்துக்கு இருக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு வந்து கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுவே நல்லா கரெக்டான பதத்துக்கு தான் இருந்துச்சு. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பழைய குக்கர் தான். இந்த குக்கருக்குள்ளே நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் மூடி ஏதாச்சும் வந்து டிஃபன் பாக்ஸ்குள்ளே மூடி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 5 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் இல்லைனா நீங்கள் வந்து பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுமாதிரி போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து மிச்ச மாவும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அது நம்மளுக்கு தேவையில்லை, குடுத்துற கொட்டிடலாம். ஓகே, இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கோலாம் பேட்டர். அதை வந்துட்டு உள்ளே ஊற்றிக்கலாம். எல்லா மாவையும் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல குக்கர். ஸோ அது வந்து இப்போ நல்லா வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு 5 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனை வந்துட்டு உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து பேஸ்கட்டு அதுக்கப்புறமாட்டி குக்கர் விசில் வந்து போடக்கூடாது. ப்ரீஹீட் பண்ணாலையும் போடக்கூடாது. இதை எடுத்துருங்க. ஸோ இதை வந்து நம்ம 13 மினிட்ஸ் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கேக் பண்ணுறது வந்து நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பர்த்டே கேக் வாங்குவோம். ஸோ அந்த அதில் உள்ள க்ரீம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பண்ண போகிறது கிடையாது, சும்மா நார்மலாக உள்ள க்ரீம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து டால்டா எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து க்ரீம் டால்டா எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நிறையா பண்ண போகுது அப்படிங்கிறதுனால நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பேக்கெட்டையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகி நல்லா வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து வரணும்.
இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒயிட் கலர் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வந்து விஸ்க் இல்லைன்னா நீங்கள் பீட்டர் கூட வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து சுகர் பவுட்ரு போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சுகர் பவுட்ரு போடணும். இப்போ இது கூடவே வந்து நம்மளுக்கு வந்து டால்டா மட்டும்னா ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் அது கூடவே வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட க்ரீம் வந்துட்டு நல்லா ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி திக்கான பத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து பேக் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு டூப்பிக் வச்சு சென்டரில் குத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா கேக் வந்து பேக் ஆயிருக்கு. நல்லா குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒட்டலை அப்படின்னா நல்லா வந்து கேக் வந்து பேக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி நல்லா ஓரத்தில் சைடில் வந்து சைடை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெள்ளை எடுக்கையில் நல்லா வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கேக் வந்து டிமோல்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ எந்தளவுக்கு நல்லா வந்து உப்பிப்பே இருக்குன்னு. ஸோ நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம க்ரீம் வைக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு லேயராக கட் பண்ணுறேன். த்ரீ லேயர் அன்றைக்கி கட் பண்ண போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த அத்தனை லேயர் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து டூ லேயர் மட்டும் கட் பண்ண போகிறதுனால ஸோ நான் இன்றைக்கி வந்து டூ லேயர் தான் கட் பண்ண போகிறேன். நல்லா ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ஈவனாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கேக் வந்து உப்புன்னு பக்கத்தை வந்து நான் வந்து தலைகீழே தான் வைக்க போகிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா அழகான ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்துட்டு நம்ம நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உள்ளே வந்து கேக்கை நினைக்கிறதுக்காக சுகர் சிரப் வேணும்ல. ஸோ இப்போ கொஞ்சம் சுகரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதான் சுகர் சிரப். அவ்வளோதான் சுகர் சிரப் ரெடி. இப்போ பாருங்கள் சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கேக் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக்கை வைக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வைக்கேன். வச்சுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தண்ணி. ஸோ அதை வந்துட்டு மேலே வந்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கேக் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணல ஹார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல க்ரீமு, ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கேக்கை வந்து தலைகீழே தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் தலைகீழே வச்சுக்கிறேன். அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகான ஈக்குவலாக வந்து அளவு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கேக்கை மாற்றி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீம், ஸோ அதையும் வந்து மேலே அப்படியே வந்து இது பண்ணி விட்டுருங்களா. ஸோ அது மாதிரி வந்து சுற்றியுமே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம்குள்ளே வந்து கலர் ஆட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து சுற்றிலுமே அப்ளை பண்ணிட்டேன் கேக் க்ரீமு. ஸோ இப்போ வந்து நான் வந்து லைட்டாக வந்து கேக்கில் வந்து கேசரி பவுடர் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து போட்டிருக்கேன். கேசரி பவுடர் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த க்ரீமை லைட்டை வந்து இது பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நான் ஸ்டார் நேசல் போட்டு நல்லா வந்து பைப் பண்ணி விடுறேன். ஸோ அழகாக வந்து ஒரு ரோஸ் ரோஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இன்னும் இதை அழகுப்படுத்துறதுக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நம்ம பாயசத்துக்கெலாம் போடுவோம் திரும்ப அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பழம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கக்கூடியது வந்து போடுவேன். ஸோ அப்படி போட்டுட்டு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். உங்ககிட்ட ஜெரி பழம் இருந்துச்சுன்னா அது போடலாம். ஓகே, இந்த கேக் பாருங்கள், நான் இந்த உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு.
சொன்னேன் இவன் தான் நானும் வேணாம் தான் சொன்னேன் அவன் தான் நானும் வேணாம் தான் சொன்னேன் யாரு நான் தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்